காத்தாங்குடி நகர சபையின் கீழ் இயங்குகின்ற ஹெரிட்டேஜ் மியூசியம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு இன்று மீண்டும் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. இந்நிகழ்வில் அந்த ஊடகவியலாளர்கள் அனைவரையும் ஊடகவியலாளர்களின் மூலமாக இலங்கை முழுக்க வாழ்கின்ற மற்றும் சர்வதேச ரீதியில் வாழுகின்ற பொதுமக்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூதன சாலையானது 2015 ஆம் ஆண்டு எக்கனமிக் டிவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியினுடைய பிரதி அமைச்சராக இருந்த கௌரவ எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டு இருந்த வேளையில் 2021 ஆம் ஆண்டு 11 மாதம் 24 தேதி காத்தாங்குடி நகர சபைக்கு கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காத்தாங்குடி நகர சபையினுடைய பராமரிப்பின் கீழ் இருந்த நூதன சாலை நிர்மாணிக்கப்பட்ட காலம் முதல் 2015 முதல் 2023 வரை மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் செய்யப்படாத நிலையில் இருந்தது. கடந்த 20 நாட்களாக சிறிய சிறிய ரிப்பேர் ஒர்க்ஸ் அடுத்தது சில ஒழுங்குபடுத்தல் வேலைகள் செய்யப்பட்டதன் பிற்பாடு இன்று மீளவும் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. எனவே அந்த இடைப்பட்ட காலங்களில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அந்த சௌகரியத்திற்காக காத்தாங்குடி நகர சபையினுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் ஒரு எக்ஸ்கியூஸை கேட்டுக்கொள்வதோடு இனிவரும் காலங்களில் நீங்கள் சிறப்பான முறையில் இந்த மியூசியத்தினை பார்வையிட முடியும் என்பதுடன் இலங்கை முஸ்லிம்களினுடைய பூர்வீக வரலாற்றையும் இதனூடாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது இன்னும் ஒரு சிறப்பம்சமாக நீங்கள் குழுவாகவோ அல்லது ஆய்வு பணிகளுக்காகவோ அல்லது ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ்க்காகவோ வருகின்ற நேரம் எங்களுடைய நகர சபையினை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் இதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கைடன்ஸை வழங்கக்கூடியதாகவும் இது தொடர்பான சில ஆவணங்களையும் உங்களோடு பகரக்கூடியதாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இந்த செலவு விபரங்கள் வந்து ஆஃபீஷியலாக நாங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுவோம், ஆஃபீஷியல் டாக்குமெண்டாக பப்ளிஷ் பண்ணுவோம். நேற்று சுமாராக நேற்று தான் அந்த அனைத்து விடயங்களும் முடிவடைந்திருக்கிறது. நாங்கள் கொடுப்பனவுகளை இன்னும் முற்றாக செய்து முடிக்கவில்லை. கொடுப்பனவுகளை செய்து முடித்ததன் பிற்பாடு எஸ்டிமேட் டென்டேட்டிவ் எஸ்டிமேட்டாக நாங்கள் 5 லிருந்து 5.5 லட்சம் எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்டை நான் ஊடகங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ள சப்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் நான் சொன்ன, நான் அதையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு இப்ப எங்களோட கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வர நேரம் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்து இருக்கிறோம். இப்ப மாதாந்த அடிப்படையில் என்று சொல்வதை விட அந்த சீசனல் சில சில கால பகுதியில் 3-4 நாட்களுக்குள் 4-5 லட்சம் வரை வருமானம் வந்த காலங்களும் உண்டு. சில கால பகுதியில் ஒரு சில மாதம் 2 லட்சம் 1 லட்சத்துக்கு உட்பட்ட தொகை வந்ததும் உண்டு. இப்போ அந்த ஹாலிடேஸ் அது சீசனல் டைம்ல வந்து கூடுதலான வருமானங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் 7 நாட்களும் தொடர்ந்து பார்வையாளர்களுக்கு தொடர்ச்சியாக 7 நாட்களும் திறந்து நாங்கள் பார்வையாளர்களுக்கு இதனை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம்.
ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக வேண்டி அதாவது ஹாலிடேஸ் இல்லாத பாடசாலை நாட்கள் கூடுதலாக அந்த பார்வையாளர்கள் வராத ஒரு நாள் நாங்கள் மூடி மெயின்டெனன்ஸ் சிறிய சிறிய மெயின்டெனன்ஸ் வேலைகளை செய்யணும் என்று தீர்மானித்து இருக்கிறோம். சாதாரண பார்வையாளர்களுக்கு 100 ரூபாய். I'm not going to do it. I'm not going to do it.